அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தொடர்ச்சியாக அதிகம் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 27 வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்லேயுமே வந்து 20 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கம்மிங் குரூப் ஒர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் க்வெஸ்சின், எழுவர் பூண்ட ஈகை சென்முகம் சிறுபானாற்று வரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது? நல்லியக்கோடன். இது ரொம்ப முக்கியம், புது புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எழுவர் பூண்ட ஈகை சென்முகம் சிறுபானாற்று படைவரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது? நல்லியக்கோடன். நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே, இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார்? அதியமான் நெடுமான் அஞ்சி. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே, இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னர் வந்து அதியமான் நெடுமான் அஞ்சி. பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம் வந்து 12-13. பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம் வந்து 12-13. இது என்னென்னா, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லி 7 இருக்கும். ஓகேவா? 7 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து 5 வயசில் ஸ்டார்ட் ஆகி பேதை வந்து 5 வயசில் ஸ்டார்ட் ஆகி பேரிளம்பெண் வந்து 40 வயசில் முடியும். ஓகேவா? அந்த இயர்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆட் பண்ணுற நம்பர் மட்டும் இப்போ எழுதிக்கோங்க. ஒரு சும்மா ஒரு கின்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், இந்த 7 வரிசை எழுதிட்டு ஃபஸ்ட்டுக்கு நேராக என்ன பண்ணுன்னா 5-7. ஓகேவா? 5-7 போட்டுக்கோங்க. ஸோ இதிலேருந்து தான் நம்மளுக்கு ஷார்ட்கட் ஸ்டார்ட் ஆகும். பேதை வந்து 5-7. இது வந்து 2 கூடி இருக்கா? 5-7 ஏழுன்னு 2 கூடி இருக்கா? அடுத்து வந்து 3 கூடணும். சரியா? ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 3. இதை வந்து அதாவது எவ்வளோ ஆட் ஆகணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை வந்து ஹிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 கூடணும், அடுத்து 3, அடுத்து 1. ஓகேவா? 2-3-1, அடுத்து 5-5-6-7. இப்போ 2 கூடணும் அப்படின்னா 5-7 கூடி இருக்கா? அடுத்து 3 கூடணும்னா 8-11. ஃபஸ்ட்டு 5-7, அடுத்து 8-11. அடுத்து 1 கூடணும்னா 11 சொன்னோமா? 8-11. 12-13. இப்போ பார்த்தீங்கன்னா மங்கை வந்து 12-13. அடுத்து 5 கூடணும்னு சொன்னோமா? அப்போ 14-19. அடுத்து 5 கூடணும் அப்படின்னா 20-25. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு 6 கூடணும் அப்படின்னா 25-6 கூட்டுங்க, 31. இந்த மாதிரி அடுத்து 7 கூடணும் அப்படின்னா 40 வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2-3-1-5-5-6-7 அப்படி தான் கூட்டணும். அப்போ நீங்கள் 5 வயசில் ஸ்டார்ட் ஆகி 40 வயசில் முடியும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு, பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகள் வந்து 5 சருக்கங்கள், 412 பாடல்கள். பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகள் வந்து 5 சருக்கங்கள், 412 பாடல்கள். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண், இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அப்பெண் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண், இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அப்பெண் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. ரொம்ப முக்கியம் இது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இந்த மாதிரி வந்து இயற்பெயர் சிறப்பு பெயர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? அப்துல் ரஹ்மான். தாயு மாணவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். தாயு மாணவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். ஞான சாகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர் மறைமலையடிகள். ஞான சாகரம் எனும் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர் மறைமலையடிகள். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை.
நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஊர்ந்து. இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது? பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை பற்றி பாடியது. சரியா, ஈவரா பெரியாரை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. காலையிலையும் சாயங்காலம் போய் விநாயகர் கும்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரஷ்ய கவிஞர் ரசுல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யாருன்னா ரஷ்ய கவிஞர் ரசுல் கம்சதேவ். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது குழந்தை திருமணம். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது குழந்தை திருமணம். இதுவே வந்து குழந்தை திருமணத்தை பற்றி சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ பெரியார்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி. திண்ணையை இடித்து தெருவாக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குள்ள, அதில் தான் வந்து விரல்கள் பத்து மூலதனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் நகர் என்று அழைக்கப்பெறுவது மதுரை. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் நகர் என்று அழைக்கப்பெறுவது வந்து மதுரை. தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் இது, கதரின் வெற்றி. எப்போவுமே முதன் முதலான்னு கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த குவஸ்டினாலுமே, அதாவது எந்த குவஸ்டினரி பார்ட்டாக இருந்தாலுமே, தமிழ் ஜிகே எதுனாலுமே முதன் முதலில் அப்படின்னு என்ன வருதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் இது, கதரின் வெற்றி. ஓகே, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்ட்ஸ்லாம் பார்க்காம போயிடாதீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு. ஒவ்வொன்றுமே வந்து 4 to 5 minutes, மிஞ்சி போனால் 7 minutes குள்ளே தான் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.